வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் RL Handicrafts விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வர்றவங்க தேடி தேடி வாங்கக்கூடிய பிரசாத கிண்ணங்கள் தான் பார்க்க போறோம் அது மாதிரி வெப்சைட்லயும் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பொருட்கள் எல்லா இடத்துலயும் கிடைக்கலாம் ஆனா இந்த மாதிரி சின்ன பொருளும் வீட்டுக்கு ரொம்பவே பூஜாரைக்கு உபயோகமான பிரசாத கிண்ணங்களும் நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு அதுவுமே நம்மளுடைய வெப்சைட்லயும் அவேலபிள் இருக்கு நீங்க ஒன்னு ரெண்டு கூட வந்து உங்களால அதுல ஆர்டர் பண்ண முடியும் பட் நீங்க பணம் வேல்யூ பண்றீங்க அப்படினா அதுல வந்து குறைஞ்சது ஒரு 1000 rupees அந்த ரேஞ்சுக்கு ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பொருட்களும் அதுல வந்து இன்னுமே ஆட் ஆகி உங்களுக்கு போஸ்டேஜ் செலவு வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இப்போ ஏனா சின்ன சின்ன பொருட்கள் காட்ட போறதுனால உங்களுக்கு இவ்ளோ டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் வாங்க இப்போ நம்ம விளக்கு கடையில இருக்க கூடிய ஒவ்வொரு பொருளா பிரசாத கிண்ணங்களையும் அது மாதிரி பிரசாத வைக்க கூடிய சின்ன பொங்க பானையும் இப்போ பார்க்கலாம் பிரசாத கிண்ணங்கள்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அப்படினா இந்த கிண்ணத்தை சொல்லலாம் உங்களுக்கு நிறையவே வந்து வெப்சைட்லயும் சரி நேர்ல வரவங்களும் வந்த உடனே ஆசையா எடுக்கிறது அப்படினு பார்த்தா இந்த கிண்ணத்தை சொல்லலாம் ஏனா இல்ல ஒரு நட்ஸ் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு நம்ம சாமிக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் படைக்கிறோம் அப்படினாலோ இதுலயே வந்து நம்ம ஈஸியா படைச்சிக்கலாம் பிரசாதம் அப்படிங்கும்போது இதுல வந்து நம்ம நல்லா ஹெவியாவும் இருக்குிறதுனால ப்ளைனாவும் இருக்குிறதுனால உங்களுக்கு क्लीन பண்ணக்கூடிய அந்த மெயின்டனன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயே சின்ன சின்ன பிளேட்ஸ் மாதிரியும் இருக்கு அதுவுமே வந்து நிறைய சைஸஸ் இருக்கு சோ இப்போ நான் காமிக்கிறது இருக்குதுலயே கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இப்போ காமிச்சிருக்கேன் அதே மாதிரி டிசைனர் பிளேட் இதுவுமே வரக்கூடியவங்க ரொம்ப ஆசையா எடுப்பாங்க ஏனா லைட் வெயிட்ல எடுத்து அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம கழுவ என்ன ஆகும்னா டப் டப்னு அடிக்கும் நம்ம அது தகடாட்டம் ஆயிடும் அப்படி இல்லாம இந்த பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஹெவியா இருக்குிறதுனால ரொம்பவே அழகா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உருளி மாதிரியும் நமக்கு இருக்கு இதையுமே நம்ம வந்து பிரசாத கிண்ணமாவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்னதா அழகா டேபிள்ல நான் கொஞ்சமா பூ போட்டு என்னோட டேபிளை அலங்காரம் பண்ணிப்பேன் அப்படி நினைக்கிறவங்களும் இதை வாங்கிக்கறாங்க இத மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்க முடியும் இதுல நிறைய வெரைட்டி நிறைய சைஸஸ் நிறைய டிசைன்ஸும் இருக்கு இதுவுமே பிரசாத கிண்ணம் வகையில வரக்கூடியதுதான் இதையும் நம்ம பூஜை அறையில வச்சிக்கிறதுக்கு பூஜை அறையில ஒரு சில பேர் நிறைய குங்குமம் எல்லாம் கொட்டி வைக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு கூட வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் தட்டி வைக்கிறதுக்கு கூட இது வந்து ரொம்பவே மங்களகரமா இருக்கும் பார்த்தா அப்படியே நிறைஞ்சு இருக்குிறது ரொம்பவே மங்களகரமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னபூரணி ஒரு சில பேர் பெரிய சிலையா வாங்குவாங்க அவங்க இந்த இதுல ஒரு முக்கால் வாசி வந்து பாத்தீங்கன்னா அரிசியை நிரப்பி அதுக்கு மேல அன்னபூரணி வைக்கறாங்க பார்க்க ரொம்பவே அழகா லுக்கா இருக்கும் ஏனா பெரிய அன்னபூரணியை வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பறை எல்லாம் பத்தாது சோ இதுல இன்னுமே குட்டி சைஸஸ் இருக்கு இதுவுமே வந்து நம்மளுடைய வெப்சைட்ல பூஜை பொருட்கள் அந்த அந்த கேட்டகரியில நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இப்ப பார்த்துட்டதுல இருக்குதுலயே பெரிய பறை இது வந்து ஆஃப் பறைன்னுவோம் நெல் அளக்குறதுலயே ஆஃப் பறைன்னுவோம் ஒரு சில பேர் மங்கள சின்னமா இத வந்து நெல் இதெல்லாம் கொட்டி ஒரு நல்ல நாள் விசேஷ நாள்ல நெல்ல நல்ல அழகா வச்சோம் அலங்காரமாவும் சுவாமிக்கு மங்கள பொருளாவும் நிரப்பி வைக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அதே மாதிரி இப்ப ஆடி மாசம் அப்படின்றதுனால அவங்களுடைய விருப்பமான தெய்வங்கள் அம்மன் கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது நிறைய பேர் வழக்கமா வச்சிருப்பாங்க அவங்களுக்காக குட்டி குட்டி பானை வந்திருக்கு ரொம்பவே குட்டியான பானை பார்க்கவே தெரியும் வெங்கல பானை இது வெங்கலத்துல வந்து அழகா உங்களுக்கு சின்ன சைஸ் ஒரு டம்ளர் அரிசி 1.5 டம்ளர் அரிசி 2 டம்ளர் அரிசி அந்த மாதிரி போட்டு வேக வச்சு சின்னதா வைக்கிறதுக்கு வந்து இந்த பொங்க பானை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவுமே நம்மளுடைய விளக்கு கடையில இப்போ நிறையவே அவேலபிள் இருக்கு ஏனா இங்க சென்னையை பொறுத்தமட்டில இத்தனோண்டு பானை எடுத்துட்டு போவாங்க ஏனா சின்ன சின்ன கோவில்கள் நிறைய இருக்கும் அதுல கொஞ்சமா பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்கணும்னுட்டு சின்னதா தான் கேட்பாங்க சோ அவங்களுக்காக தான் இந்த பானையும் இன்னைக்கு நாங்க காமிக்கிறோம் நாம இன்னைக்கு பார்த்த இந்த பிரசாத உருளி பிரசாத கிண்ணம் அது மாதிரி பொங்க பானை பறை நம்ம நெல் அளக்கக்கூடிய பறை இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படினு நம்புறேன் நீங்க இத வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்மளுடைய vilakku kadai.com ல லாகின் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படினா இதுல இருக்கக்கூடிய இந்த வீடியோல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க அனுப்பி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் எங்களுடைய எல்லா விவரங்களும் வந்து இந்த வீடியோவோட லிங்க்லயே இருக்கு மீண்டும் இத மாதிரி புது பொருட்களோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.